हाय फ्रेंड्स वेलकम टू आनंद चैनल इनके पाकपोरिंगना इनके और फुल डे व्लॉग दा पाकपोरिंग फुल डे व्लॉग एनला पन्नपोरोना इप्पा पारंग नल्ला मळ पेयदिट्टे इरुक्कु नांग वंद नल्लंदु ओरे मळ दा पेयदिट्टे इरुक्कु இன்னைக்கு காலையிலே மழை பெய்தாச்சு. காலையில் நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா நாங்கள் இட்லி சாம்பார் வச்சு காலையில் சாப்பிட்டாச்சு. மத்தியானம் லஞ்சு என்னென்னா சாதம் வடித்தாச்சு, ரசம், அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65, அப்புறம் வந்து சாலை மீன் பொரிச்சது மட்டும் நம்ம அங்கே வருவோம்னு சொல்லுவோம். இந்த மீன் பொரிச்சதுன்னு சொல்லுவோம். பொரிச்சது தான் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. காலிஃப்ளவர் மட்டும்தான் பொரிக்கணும், மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சாது. அதுக்கப்புறம் வந்து என்ன வச்சு அதுக்கப்புறம் பாவக்காய் தீயல் வந்து கொஞ்சமாக பாவக்காய் தீயல் வச்சுருக்கு. பாவக்காய் 65 கொஞ்சம் மசால் பரட்டி வச்சுருக்கேன். காலிஃப்ளவருக்கும் அதுக்கும் சேர்த்து மசால் பரட்டி வச்சுருக்கோம். அதையும் பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள் நல்ல செமையாக மழை பெய்துட்டே இருக்குது. ஒரு இடமுமே போகலை ஊருக்கு வந்து இதோடி 10-12 நாள் ஆகுது. 12 நாள் ஆகியும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியிலேயே இறங்கலை, வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கோம். ஒரு பக்கம் மழை பெய்துட்டே இருக்குது, ஒரு பக்கம் லாக்டவுன் போட்டுட்டாங்க. லாக்டவுன் போட்டதுனால எங்களுக்கு ஒரு இடம் போக முடியல, பயங்கரமாக மழை. நேற்று முந்தனத்துலாம் விடிய விடிய மழை பெய்தது, நேற்று காலையில் வரையும். இன்றைக்கும் பயங்கரமாக மழை பெய்துட்டே தான் இருக்குது. ஆனால் எல்லா வேலையும் முடித்தாச்சு. முடிச்சுட்டு வந்து 65 காலிஃப்ளவர் 65 மட்டும் பொரிக்கிறத மட்டும் காமிக்கிறேன். அதில் மசாலெலாம் பிறகு வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு. ஆனால் திருச்சியிலலாம் சுத்தமாக மழையே இல்லையா பாருங்க. ஓவிலேருந்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. ஏ தண்ணியில் விளையாடாதீங்க. ஆனால் வெக்கெல்லாம் இல்லாமல் நல்ல கூலிங்காக நல்ல அழகாக இருக்கு. நல்ல நைட்டும் நல்ல நிம்மதியாக தூங்குகிறோம். ஆனால் என்ன, கரண்ட்டு மட்டும் சும்மா போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. மழை நேரம்னாலே எங்கள் கரண்ட்டு வந்து கட் ஆகிட்டே இருக்குது. டவர் சுத்தமாக டவர் கிடைக்கவே இல்லை ஃபோனில். என்னால் வீடியோலாம் எடிட்டிங் பண்ணி போடவும் முடியல. டவர் சுத்தமாக இல்லை. ஆ சுஜித்து ஹாய் சொல்லு. கிஷோர் ஹாய் சொல்லு. ஏய் ஹாய் சொல்லுடா. அருண் நீ ஹாய் சொல்லு மக்களே. வா அப்பா. நல்ல மழையில் வெளியில் போச்சு. வெளியில் போயிட்டு நல்ல மழையில் நனைஞ்சிட்டு வந்துருச்சு அப்பா. நல்ல மழை, பயங்கரமாக மழை பெய்யுது பாருங்க. இங்கெல்லாம் எப்பவும் மழை பெய்துட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் நம்ம ஊரில் மிஸ் பண்ணுவோம் மழை பெய்கிறதெல்லாம். ஏன்னா அங்கே எப்போமாவது ஒரு கதை மழை பெய்யும். இங்கே நல்ல மழை பெய்துட்டே இருக்கு. சுஜித்தே ஏ கொடையை நினைக்க தள்ளி நின்று. பாவக்காய் தீயல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க. பாவக்காய் தீயல் சாலை மீன் பொரிச்சாச்சு. அப்புறம் நம்ம ரசம் எப்பவும் நம்ம எப்பவும் செய்வோம்ல ரசப்பொடி. அம்மாவுக்கு கொஞ்சம் ரசப்பொடி திரிச்சு அதில் ரசம் வச்சாச்சு. இல்லைதான் சாதம் இருக்குது, சாதம் வடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் பாருங்கள் காலிஃப்ளவர் மசால் பட்டி வச்சுருக்கேன். அப்பாவுக்கு காலிஃப்ளவர் பிடிக்காதனால அப்பாவுக்கு பாவக்காய் 65 மசால் பட்டி வச்சுருக்கேன். ரெண்டும் சேர்த்துமே பட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து கலர் பொடி போடுறதெல்லாம் பிடிக்காது, அதனால ஒயிட்டாகவே இருக்குது. மஞ்சள் போட்டு நான் வரைய வச்சுருக்கேன். இது நான் பொரிக்கும் போது மட்டும் காமிக்கிறேன். 65 நைட்டு வந்து அடை தோசைக்கு மாவு ஊற வச்சுருக்கேன். அரிசியும் கடலை பருப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். நைட்டு இதை அடை தோசை ஊற்றணும். காலிஃப்ளவர் பொரிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் பொரிச்சுட்டு நான் காமிக்கிறேன்.
காலிஃப்ளவர் ரெடி மலக்கி சூப்பரா இருக்கு காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட் சூப்பரா இருக்கு நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சம்ம மசா இருக்கு சாப்பிடாமே பார்த்த சொன்னேன் இதுல வந்து கலர் பொடி எதுவுமே போடல கொஞ்சமா கார்ன் ஃப்ளவர் மாவு கொஞ்சமா மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசால் தூள் கலப்பட சாப்பிடுங்க செமையா இருக்கும் கொஞ்சமா கடலை மாவு அவ்வளவுதான் வேற மஞ்சள் கொஞ்சமா போட்டுங்க அவ்வளவுதான் போட்டுங்க இது இந்த வீடியோ நான் ஒருநாள் தனியா போடுங்க உங்களுக்கு காலிஃப்ளவர் சிஸ்டர் பேப்பர் இருக்க ஒரு வீடியோ பாவக்க பக்கடோ ரெடி ஆயிடுச்சு நீ சாப்பிட போறோம் அடை தோசை ஜாக்கம் அரைச்சிட்டு இருக்கேன் அடை தோசைக்கு வந்து மஞ்சள் போட்டு புளுங்கரிசி கொஞ்சமா ரெண்டு பேரும் பூண்டு கொஞ்சம் வரமிளகா கொஞ்சம் மிளகு ரெண்டு மூணு சோம்பு புளுங்கரிசி கடலை பருப்பு பருப்படையாக்கும் அரைச்சிட்டு இருக்கேன் நைட்டு டிஃபனுக்கு பருப்படை ஆல்ரெடி இது மாவு எப்படி அரைக்கணும்னு என்ன வீடியோ இருக்குது நான் உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ வேணும்னா நான் லிங்கை கீழே ஷேர் பண்ணுவேன் அடை தோசை ஊற்றிட்டே இருக்கேன் ஒரு சைடு வந்தது நம்ம மாற்றி போட்டுக்கலாம் தேங்காய் சட்னி வரமிளகாய் போட்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கு சட்னி தாளிக்கல தாளிக்காமல் சட்னி தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னையோட ராத்தியோட டிஃபன் வந்து தோசை வித் சட்னி இது வந்து அடை தோசை இது வந்து தேங்காய் சட்னி ரெட் கலர் சட்னி பாருங்கள் காலையில் பெய்த மழை பொய்துட்டே இருக்கு இன்னும் விடவே இல்லை நைட்டு இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது 9:30 ஆகியும் பாருங்களேன் நல்லா மழை பெய்துட்டே இருக்கு இன்னைக்கு விடிய விடிய மழை தான் நினைக்கிறேன் இதுவரையும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்